எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக மென்ட்லினால நிறைய விஷயம்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், ஏதாவது மறந்துட்டேன்னா சாரி, இப்போவே சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர். இது இந்த படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட, செவன் சீஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ், கணேஷன் ரமேஷ் கிட்ட தான் தேங்க்யூ சொல்லணும். ரெண்டாவது வந்து ஆறுமுக சார், அவர் என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாரு. ஹரிஷ் என்னோட கேரக்டர், அது வந்து ஹீஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கா கிட்டத்தட்ட என்னோட பர்சனாலிட்டி தான் ஹரிஷ்குள்ளேயும் இருக்குது. அண்ட் ஐ ஹோப் ஐவ் டன் ஹிம் ஜஸ்டிஸ். கரெக்ட், ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் தெரியுது, ரொம்ப ஹாப்பி. ரெண்டாவது வந்து ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு வந்து விஜய் சேதுபதி சாருக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஆனால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா இந்த படம் எனக்கு வந்திருக்குமா வந்திருக்காதான்னு எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சது வந்து கண்டிப்பாக உங்களால் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவர்கிட்ட ஃபஸ்ட் டைம் ஆறுமுகம் வந்து என்கிட்ட சொல்லும் போது விஜய் சேதுபதி இந்த படத்தில் உங்க கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அது உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே. ஒரு பெரிய இடத்துலேருந்து வரும்போதும் அவ்வளோ ஹம்பிளாக என்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு, அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு இவர் வந்து ஒரு வெரி வெரி குட் ஹியூமன் பீயிங், வெரி ஹம்பிள், வெரி ஸ்வீட், அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் இவர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு பிரில்லியன்ட் ஆக்டராக எனக்கு தெரியும், அவர் படம்லாம் பார்க்கும்போது அவர் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டார். ஆனால் அதுக்கு மேலே ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு இந்த படம் பூரா. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். மெயினாக வந்து அவர் ஒரு 24/7 ஒர்க்குள்ளே தான் இருப்பார். அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மைண்டு வந்து எப்போதுமே நம்ம ஸ்பாட்டில் நம்ம சீன்ஸை பற்றி தான் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் நான் வேறு யாருக்கிட்டையும் பார்த்ததே இல்லை. அண்ட் இதுக்கு மேலே நான் பார்க்க போகிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ விஜய் சேதுபதினா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்ககிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ ஃபீல் கிளாட் தட் யூ டேக்கன் மீ அண்டர் யுவர் விங். நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு பி மோர் லைக் யூ, அது ஒரு டெஃபினட் திங். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டாக் அபவுட் ஆல் மை கோஸ்டார்ஸ். எல்லோருமே என் கூட நல்லா பழகுனாங்க, நல்லா ஃபேமிலியாக தான் பழகணும் எல்லாமே தலைக்கோணத்தில். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து டேனி ப்ரோ, என் படத்தில் வந்து எனக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுற கேரக்டர் டேனியோட கேரக்டர் தான். அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் என் ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணுற கேரக்டர் டேனி தான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டேனி வந்து எப்போதுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. எனக்கு காமெடியில் ஏதாவது புரியலன்னா டேனி தான் வந்து சொல்லுவோம், பிரதர் உனக்கு புரியலல்ல அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரியும் ஓகே, என்னை வச்சு ஏதாவது மொக்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருப்பேன். ஸோ தேங்க்யூ டேனி ஃபார் ஆல்வேஸ் ஹேவிங் மை பேக். அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் லைக் ரமேஷ் அண்ட் ராஜ் அண்ட் முத்துக்குமார்னா பற்றி சொல்லணும், சாரி இந்த ஒரு விஷயம் நான் சொல்லித்தான் ஆகணும். வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் சிரிச்சார்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் வந்து என்னை வந்து ஒரு 7 ஹவர் சிரிக்க வச்சுருக்காரு. ஒரு சின்ன விஷயம் அது வந்து அது நமக்குள்ளே தான் ஒரு விஷயம், பட் அவர் வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் அவுட், ஹீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் தட் வே. ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணால் நீங்களாம் 7 ஹவர் சிரிக்க போகிறீங்க, கேரண்டீட். தேங்க்யூ ஸோ மச். நான் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதே இல்லை எனக்கு. தேங்க்யூ சரவண் ஸ்ரீ ப்ரோ, யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நான் ஃபஸ்ட்டு ஷாட் நடிக்கும் போதே நான் மறந்துட்டேன். அந்த கலர், அந்த பியூட்டிஃபுல் லைட்டிங் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருந்தார். அண்ட் சன்னன் வந்து அவர் வந்து பயங்கரமாக ரிஸ்க்கும் எடுப்பார். நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தேன், எங்கடா கேமராவே காணோம் அப்படின்ட்டு தேடி பார்க்கும்போது மேலே ஒரு 13th floor 12th floor அங்கேருந்து ஜிம்மி ஜிப்லேருந்து இப்படி தொங்கிட்டு கேமரா எடுத்துகிட்டு இருந்தார். என்ன ப்ரோ உங்களுக்கு பயம் இல்லையா ஹைட்? எனக்கு ஹைட்டுன்னா பயங்கர பயம் ப்ரோ, ஆனால் படம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச், யூ டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். அண்ட் அதுதான் ஒரு படத்தோட ஒரு லுக் அண்ட் ஃபீல் தான் மெயினாக ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதில் வந்து சரணன்ற வந்து கலக்கியிருக்காரு. அவர் வந்து ரூரலும் ஏர்பனும் ரெண்டும் கலந்துருக்காரு. இந்த ட்ரைபல் விஷயமும் நல்லா கலர், அந்த நைட் டைம்லாம் நல்லா காட்டியிருக்காரு. அதே டைம்லேயும் நம்ம காலேஜ் செட்டப்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஜஸ்டின் ப்ரோ, யூ டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் வித் மியூசிக். மியூசிக் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மியூசிக்கில், பிகாஸ் ஐ யூஸ் டு ப்ளே கிட்டார், ஐ யூஸ் டு சிங், யூஸ் டு. அவர் வந்து இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது நிறைய பேருக்கு கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் யூசேஜும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆஃப்ரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கிட்டாரும் கலந்துருப்பார். அந்த காம்பினேஷன்ஸ்லாம் சில பேருக்கு புரியவே புரியாது, எனக்கும் புரியவே இல்லை, ஆனால் கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு
இன்னோவேட்டிவ் மியூசிக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் அப்சலூட்லி இன் லவ் வித் தி சாங்ஸ். அண்ட் கம்மிங் டு மை டூ வண்டர்ஃபுல் ஹீரோயின்ஸ் இந்த மூவி, காயத்ரி, வி ஹேவன் ஹேட் டூ மெனி சீன்ஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ரெண்டு சீன்ஸ் அதிகமாக சீன்ஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம நடித்த சீன் வந்து ஐ தாட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் லாஃப் ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நிஹாரிகா, யூ ஆர் அ வண்டர்ஃபுல் கோஸ்டா, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் எஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், ஐ ரியலி லைக் யுவர் ஸ்மைல். And she is very dedicated, very hard working, and definitely she's going to go places here. And yara miss panirukena, yeah. Director sir, yes, most importantly director sir, avaru vandu captain of the ship na, captain of the ship la first padanalum full command vechirundaru, avarku enna venumnu correct ah therinjidhu, and ella artist um correct ah ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போது விஜய் சேதுபதினா எனக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு சீன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு வாய்ப்பும் கொடுத்த அந்த வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, அந்த இடம் கொடுத்தாரு. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு சில விஷயம் புரியலைன்னா அவருக்கு புரிஞ்சிடும், எனக்கு புரியாதுன்னு, ஸோ வந்து சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி விஷயம்லாம் அவர் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவரோட ஸ்ட்ரென்த்து நல்லா புரிஞ்சிருக்காரு. ஸோ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து க்ளீனாக நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேப்டன் ஆஃப் தி ஷிப் வந்து ஆறுமுகக்குமார். Definitely Arumugamkumar, we will do another film together, and please keep me in mind. Thank you so much again.